வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் ஒன் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம கூடிய விரைவில் லான்ச் ஆக போகும் விவோ X70 சீரீஸ் பற்றின ஸ்னீக் பீக் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விவோவில் பார்த்தீங்கன்னா விவோ X60 சீரீஸ் வந்து போன வருஷம் லான்ச் ஆச்சு. லான்ச் ஆகுதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்த ஒரு சீரீஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி என்ன அந்த ஃபோனில் வந்து யூனிக் ஃபீச்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோடைய கேமராஸ். ஸோ விவோவில் வந்து இப்படியெல்லாம் வந்து ஃபோன் வந்து லான்ச் ஆகுமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து யூசர் ரிவ்யூஸ் வந்து பாசிட்டிவாக இருந்தது விவோ X60 சீரீஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து ஜீஸ் லென்ஸ் அப்படிங்கிற ஒரு லென்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நோக்கியாவில் வந்து ரொம்ப ஹையரெண்ட் மொபைல்ஸ்லாம் வந்து கேமராக்கு பின்னாடி ஜீஸ் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த ஜிஎஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் கேமரா மேனுஃபேக்சரிங் கம்பெனி இல்லைனா லென்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க கிட்ட பார்ட்னர்ஷிப்பில் இவங்க வந்து எக்ஸ் சீரீஸில் இருக்கிற எல்லா கேமராஸையும் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி அதோடைய ஸ்பெசிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்வலாக ஒரு கேமராவில் வந்து உங்களுக்கு பிரைமரி லென்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்கும். இதில் வந்து பிரைமரி லென்ஸ் அண்ட் டெலிஃபோட்டோ லென்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிஸ்கோபிக் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைட் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி வரைக்கும் வைடாகிற வைட் லென்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க மேலேயும் கீழேயும். அந்த அளவுக்கு வந்து கேமராவில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு செட்டை வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வந்து X70 சீரீஸ் வந்து லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ லான்ச் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 10 லான்ச் ஆக போகுது, அண்ட் சைனாவில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 9 வந்து லான்ச் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா X60 சீரீஸில் வந்து எப்படி ஃபோன்ஸ் இருந்ததோ அதே மாதிரி X70 சீரீஸ்லையும் X70, X70 Pro, X70 Pro Plus அப்படிங்கிற மாதிரி மூணு வேரியண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் வந்துருக்கு. அதில் வந்து உங்களுக்கு செலக்டிவாக சிலதை எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோடைய ப்ராசர் பொறுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து X70 X70 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 1200 வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து X70 Pro Plus அதாவது அந்த இந்த வேரியன்ட்ஸில் இருக்கிறதுல ஹையஸ்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்னாப் ட்ராகன் 888 வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஸ்னாப் ட்ராகன் 888 இருந்தாலும் சரி, இல்லை மீடியா டெக் 1200 இருந்தாலும் சரி, ப்ராசர் வைஸ் வந்து ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராசர் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த ஸ்பெசிஃபிகேஷன் நீங்கள் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இதோடைய மேனுஃபேக்சரிங் அண்ட் கேமரா குவாலிட்டி. ஸோ கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிக்கான ஒரு லேயர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிஎஸ் லென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லா ஃபோன்ஸ்லையுமே. ஸோ உங்களுக்கு வந்து கேமரா வைஸ் வந்து ரொம்பவே வந்து அமேசிங்காக இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா லேயர் எதுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் அவுட்டோர்லாம் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய தடவை வந்து உங்களுக்கு வந்து ரேஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணும், அண்ட் லைட் ஜாஸ்தியாக இருந்தால் அது வந்து இமேஜ் குவாலிட்டி டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அது மாதிரி ஆர்ஷ் ரேஸ் கிட்ட இருந்தாலும் வந்து ஃபோட்டோஸை வந்து தப்பிக்க வைக்கிறக்கும் வீடியோஸ் வந்து அழகாக்கிறக்கும் தான் உங்களுக்கு வந்து அது மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம வந்து ஃபோன்ஸை வந்து நம்ம ஃபீச்சர் ஃபிலிம்க்கெலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கெலாம் நம்ம வந்து ஃபோனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். விவோ X70 சீரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியான ஒரு கேமரா கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்தது விவோ X70 சீரீஸில் வந்து நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய ஓஎஸ். ஸோ இது வரைக்கும் வந்துருக்கிற X60 சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபன் டச் ஓஎஸ் அப்படிங்கிற ஓஎஸ் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து ஒரிஜினல் ஓஎஸ் அப்படிங்கிறது வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் நீங்கள் யூஸ் பண்ண போகிற வால்பேப்பர்ஸ் எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இதோடைய மெயின் ஃபீச்சரான கேமரா பார்த்தீங்கன்னா மூணு வேரியண்ட்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்கில் வந்து குவாட் கேமரா தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த 4 கேமராமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிஸ்கோபிக் டெலிஃபோட்டோ லென்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைமரி கேமரா வந்து நீங்கள் வந்து ஒரு 50 MP வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 32 MP வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேக் கேமரா அண்ட் செல்ஃபி கேமரா ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 4K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு வந்து விவோ X70 Pro Plus இருக்கிறதுல ஹையஸ்ட் உங்களுக்கு வந்து 2K பேனலோட வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டிஸ்பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ஹையஸ்ட் கான்ஃபிகரேஷன். மற்ற ரெண்டு வேரியன்ட் X70 அண்ட் X70 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வைஸ் வந்து ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக வந்து 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட தான் வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து X60 சீரீஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா வேரியண்ட்டுமே வந்து உங்களுக்கு 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட தான் வந்தது. ஸோ இதில் உங்களுக்கு டிஸ்பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ஹையஸ்ட் டெஃபினேஷன் கொடுத்துட்டாங்க X70 Pro Plus பார்த்தீங்கன்னா. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராசர்லையும் வந்து இருக்கிறதே பெஸ்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் கேமரா வந்து கேட்கவே வேணாம், கேமரா கண்டிப்பாக வந்து அமேசிங்காக தான் இருக்க போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய பேட்டரி. ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு 4500 mAh வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதோடைய சார்ஜிங் கேப்பபிலிட்டி.
விவோ பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கொடுத்துருவாங்க, நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 65 watts ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ 4500 mAh பேட்டரி உங்களுக்கு வந்து 65 watts ஃபாஸ்ட் சார்ஜர் அப்படின்னா உங்களுக்கு வந்து 30 minutes ஒரு 35 minutes 0 to 100 ஃபுல்லாக சார்ஜ் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 10 minutes சார்ஜ் போடுறீங்க, ஒரு 15 minutes சார்ஜ் போடுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற பேட்டரி பர்சன்டேஜ் வந்துடும். ஸோ கண்டிப்பாக வந்து ஓவரால் யூசேஜ் வந்து சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். இது இல்லாமல் என்னென்ன அட்ராக்டிவ் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து விவோ X70 ப்ரோ பார்த்தீங்கன்னா 6.5 inch சைஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. X70 ப்ரோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 6.7 inch சைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் வந்து ஒரு ஃபால்ஸ் லெதர் ஃபினிஷ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு லக்ஸரி லுக் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக லெதர் ஃபினிஷ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது கண்டிப்பாக வந்து ஃபோன் எப்போ லான்ச் ஆகும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஜாஸ்தி பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதோட அட்ராக்டிவ் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய கலர் நல்ல ஒரு டேஷிங்கான ஆரஞ்சு கலரோட வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த விவோ X70 சீரீஸ் வந்து 2021 ஒரு பெரிய பலம் வரப்போகிற ஒரு சீரீஸ் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்களும் வந்து X70 சீரீஸ்க்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸ்டே டியூன் வித் கிங் மொபைல்ஸ். உங்களுக்காக X70 சீரீஸ் லான்ச் ஆன உடனே கண்டிப்பாக நாங்கள் வந்து அதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ் மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்குறக்கு நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் டிகே.